தம்பி வாட்ச்மேன் தம்பி இங்க ஸ்கேன் எங்க எடுக்கறாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல ஸ்கேன் எடுக்கிறதுக்கு 10000 ரூபாய் ஆகும் இப்படி போய் ரைட் எடுத்தினா ஒரு நல்ல பிரைவேட் ஹாஸ்பிடல் இருக்கு அங்க போய் ஸ்கேன் எடுத்தா நல்லா பார்ப்பாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல காசு வாங்குறாங்க போன வாரம் காச்சஞ்சலி ஆஸ்பத்திரிக்கு போனே ஒத்த ஊசி போடலையா கலர் கலரா நாலு மாத்திரை கொடுத்து அனுப்பி விட்டாங்க நீ என்னடா அண்ணா காசும் வாங்குறாங்க ஊசியும் போட மாட்டாங்க அதுக்கு எதுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் வெச்சிட்டு கேளு அது எதுக்கு வெச்சிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்றேன் ஏய் உனக்கு உசுறு மேல ஆசை இருக்கா இல்லையா அந்த பக்கத்துல பிரைவேட்லாம் நல்லா பாப்பாங்க நீ முத கிளம்பு அங்க போ யோ நீ யாரு தேவையில்லாம சும்மா முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு வர்ற நான் யாருன்னு வீடியோ பாதியில உனக்கு தெரியும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பெரிய பெரிய ஹார்ட் சர்ஜரி முதக்கொண்டு எல்லாமே இலவசமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா அதுக்கு நீ காசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அது எப்படி இலவசமா பண்றேன்னு உனக்கு சொல்றதுக்கு முன்னாடி உன் ஸ்கேன் பஞ்சாயத்தை முடித்து வைக்கிறேன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சிடி ஸ்கேன் 500 ரூபாய் வரும் ஆனா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல 4000 ரூபாய் கிட்ட வரும் எம்ஆர்ஐ ஸ்கேன் 2000 ரூபாய் வரும் ஆனா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல 6500 ரூபாய் கிட்ட வரும் ஏன் ஒரு எக்ஸ்ரே காப்பியை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வெறும் 50 ரூபாய் தான் ஏதாவது ஆக்சிடென்ட் கேஸ் இல்லை போலீஸ் கேஸ்னா அதுவும் ஃப்ரீ தான் அந்த காப்பியை பேஷண்ட்ஸ் கையில் கொடுக்க மாட்டாங்க நேராக வந்து போலீஸோ அவங்க ஹையர் அஃபிஷியல் கையில் தான் கொடுப்பாங்க ஆனால் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் எக்ஸ்ரேன்னு போனால் 350 ரூபாய் கிட்ட வரும் பெட் ஸ்கேனு ஒன்று இருக்குது அது என்னன்னா நம்ம உடம்புல இருக்க பகுதி எல்லாமே துல்லியமாக ஸ்கேன் பண்ணுறதுக்கு பயன்படுத்துவாங்க ஒரு சில கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அது இருக்கும் அது மட்டும்தான் 10000 ரூபாய் வரும் எப்படி பார்த்தாலும் ஸ்கேன் பண்ணுறதுக்கு காசு வாங்கத்தானே செய்கிறீங்க அப்போ என்னை மாதிரி சாமானிய மக்கள்லாம் திடீர்னு ஆஸ்பத்திரிக்கு போகணும் ஸ்கேன் எடுக்கணும்னா என்ன செய்யறதா நானும் ஒரு சாமானிய மனிதன் தான் எனக்கு தேவைப்படும் போல அந்த ஸ்கேன் எல்லாமே நான் இலவசமாக தான் எடுத்துருக்கேன் இலவசமாக எப்படி எடுக்கான் ஒருவேளை லஞ்சம் கொடுத்துருவானோ லஞ்சம் நாலு காசை கையில் தானே கொடுக்கணும் லஞ்சம்லாம் ஒன்றும் இல்லை மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஸ்கீமை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும் அதாவது மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் அந்த காப்பீட்டுத் திட்டம் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நான் முன்னாடி சொல்ல மாதிரி எந்த ஸ்கேனுக்குமே காசே கிடையாது எல்லாமே ஃப்ரீ தான் எக்ஸ்ரே மட்டும் 50 ரூபாய்க்குள்ளே வரனால அந்த காப்பீட்டுத் திட்டத்துக்குள்ள கவர் ஆகாது அந்த காப்பீட்டுத் திட்டத்தை வச்சு பெரிய பெரிய ஆப்ரேஷன் வரைக்கும் எல்லாமே நீங்கள் இலவசமாக பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறீங்கனாவே முதல்ல அந்த காப்பீட்டுத் திட்டத்தை தான் எடுக்க சொல்லுவாங்க அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா ஆப்ரேஷன் ஃப்ரீ மெடிக்கல் செலவுலேருந்து மெடிசன் செலவு வரைக்கும் எல்லாமே ஃப்ரீ தான் உங்களெல்லாம் பார்த்தா டக்குன்னு ஆஸ்பத்திரிக்கு போகிற ஆள் மாதிரி தான் இருக்குது நீங்களாம் மெடிக்கல் இன்சூரன்ஸை எடுத்து வச்சுங்க அதே மாதிரி மக்களே நீங்களும் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஸ்கீமை வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதை எப்படி எடுக்கணுங்கிறத தேநீர் இடைவேளை அறம் அப்படிங்கிற ஒரு சேனலில் வந்து வீடியோ பதிவு பண்ண சொல்கிறோம் அந்த சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணி இதைத்தான் நீ முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தேநீர் இடைவேளை அறமில் வீடியோ போடுறதெல்லாம் இருக்கட்டும் இந்த விஷயம்லாம் உனக்கும் போது எப்படி தெரியும் எனக்கு எப்படி தெரியுமா ஐ எம் டாக்டர் சதீஷ்குமார் இவ்வளோ நேரம் ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி பற்றி திட்டிக்கிட்டு இருந்தீங்களே அதோட டாக்டரே நான் தான் ஏ கண்ணாடி தம்பி கொஞ்சம் தள்ளுப்பா தம்பி நீ சொன்ன ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தம்பா ஏதோ ஒரு பாட்டி தான் உட்காந்துட்டு இருக்கு யோ அந்த பாட்டிக்கு பேச்சு தோணியா பக்கத்தில் போய் உட்காந்து ஏதாவது ஜாலியாக பேசிக்கிட்டியா நீ ஏன் இங்கே வந்து போய் அவங்க யார் அந்த டாக்டர் அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் போன வாரம் உடம்பு சரியில்லைன்னு உங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனேன் டாக்டரே என்னால் பார்க்க முடியல தெரியுமா ஓபி டைம்லாம் கரெக்டாக பார்த்து தானே வந்தீங்க ஆமாம் ஆமாம் டாக்டர்லாம் எந்த டயத்தில் ஓபி அடிக்காமல் ஒழுங்காக அவுட் பண்ணுவாங்கன்னு கேட்டு விசாரிச்சு தான் போனேன் எங்க ஓபின்னா அவுட் பேஷண்ட் டைமுங்க பேஷண்ட்லேயே 2 டைப் இருப்பாங்க ஆல்ரெடி பெட்டில் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கவங்கள இன் பேஷன் சொல்லுவாங்க இப்போ திடீர்னு எனக்கு உடம்பு சரியில்லை காய்ச்சல் ஃபீவர் டக்கு நான் டாக்டரை போய் பார்க்க போகிறேன் இந்த டைமிங்கில் நான் பார்க்கணும் அப்படின்னா அதுதான் அவுட் பேஷண்ட் டைமிங்னு சொல்லுவாங்க இது ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒன்று பொறுத்து மாறும் இப்போ மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருந்துச்சுன்னா காலையில் 7:30 மத்தியானம் 12 மணி வரைக்கும் டைம் அப்போ போய் நம்ம வந்து அந்த ஓபி டைமிங் அட்டன் பண்ணி நம்ம டாக்டர்கிட்ட செக் பண்ணிக்கலாம் இதே நார்மலான ஹெட் குவார்டர்ஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்துச்சுன்னா அங்கே வந்து 8 மணிலேருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும் டைம் இருக்கும் அந்த மாதிரி டைமில் போய் நம்ம பார்த்துக்கலாம் ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு ஒரு ஒரு மாதிரி டைம் இருக்கும் இந்த மாதிரி டைமில் போனால் தான் மேக்ஸிமம் டாக்டரை பார்த்து நமக்கு என்ன பிரச்சனை சொல்லி க்யூர் பண்ணிக்கலாம் யோ என்ன அது கொடுமையாக இருக்குது 24 மணி நேரம் மக்களுக்காக எங்கிறதுக்காக தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது குறிப்பிட்ட இந்த நேரத்தில் தான் வரணும் போகணும்னா நோய் என்ன டாக்டருக்கு நேரம் பார்த்து கரெக்டாக வரும் அப்படிலாம் இல்லை உங்களுக்கு எந்த டைமில் உடம்பு சரியில்லைனாலுமே நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் மிட் நைட்லேயே உடம்பு சரியில்லைன்னு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பத்திரிக்கு போனாலும் அங்கே எம்ஓ மெடிக்கல் ஆஃபீஸர்னு ஒருத்தங்க இருப்பாங்க அவங்கள்ட்ட நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருந்தால் நைட் ஷிஃப்ட்னு சொல்லி டாக்டர் இருப்பாங்க அவங்கள்ட்ட நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் ஆரம்ப சுகாதார நிலையம்னு இருந்தால் அங்கே வந்து நர்ஸ் இருப்பாங்க அவங்கள்ட்ட போயிட்டு நமக்கு என்ன பிரச்சனை என்ன எதுன்னு சொல்லி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் இப்படிலாம் கூட இருக்கு இன்னும் டாக்டரே வரலையாப்பா ஹாஸ்பிட்டல் அட வரண்டா போடா எது யோ அந்த பாட்டி பாவம்யா பேச்சு தோணைக்கு போய் பக்கத்தில் போய் உட்காரியா டாக்டர் முக்கியமான தகவல்கள் ஏதாவது சேகரிச்சுக்கிட்டு இருப்பாரு கூடிய சீக்கிரம் வந்துருவார் போ போ பாதியில் வராத யாருங்க அந்த டாக்டரு உனக்கு தேவையா உனக்கு தேவையா எனக்கு தான் பார்த்தேன் யோ நீ இன்னும் போலையா பாவம்யா பாட்டி போயா முத சோ கேரு 3 வாரத்துக்கு முன்னாடி 3 நாளாக காது வலி ஒரு பக்கமாக பயங்கர வலி இதே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தான் வந்தேன் ஒரு டாக்டர் என்னை பார்க்கல அதுக்கு என்ன பதில் வச்சிருக்க அதுக்கு நீங்கள் ஸ்பெஷாலிட்டி ஓபி டைமிங்கில் வந்திருக்கணும்
ஸ்பெஷாலிட்டி ஓபி டைமிங்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த எல்லா விஷயத்துக்குமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தனித்தனியாக ஒரு டாக்டர் இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு காது வலின்னு சொல்கிறீங்களா, அது இஎன்டின்னு சொல்லுவாங்க, இயர் நோஸ் த்ரோட் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்பெஷாலிட்டி ஓபி எல்லாத்துக்குமே தனித்தனியாக வந்து ஒரு ஓபி டைமிங் இருக்கும். இந்த டாக்டருக்கு இந்த டைமுக்கு வருவார், இந்த டாக்டர் இந்த டைமுக்கு வருவார். அது எப்போ வருவாங்க நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி டைமுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அப்போ போனால் தான் இருப்பாங்க. நார்மல் டாக்டர்கிட்ட போயிட்டு எனக்கு காது வலின்னு சொன்னால் அவங்க எப்படி பார்ப்பாங்க? அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்துமே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலு, ஹெட் குவார்ட்டர்ஸ் டிஸ்ட்ரிக் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் இது எல்லா சிகிச்சைகளுமே இருக்கும். அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் அந்த ஆப்ரேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் வாட்டுக்கு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போயிட்டு எனக்கு கிட்னி ஆப்ரேஷன் பண்ணுங்கள், எனக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுங்க, அங்கெல்லாம் பண்ண மாட்டாங்க. பெரிய பெரிய ஜிஹெச்லாம் அதெல்லாம் பண்ணுவாங்க. யோ, அதெல்லாம் கூட சரியா, நான் ஒத்துக்கிறேயா. காய்ச்சல்னு வந்தால் ஒருத்த ஊசியவாவது போட்டு அனுப்பலாம்ல, கலர் கலராக மாத்திரையை மட்டும் கொடுக்குறீங்களே, இதெல்லாம் நியாயமாயா? தேவைப்படும் போல தானேங்க ஊசி போட முடியும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து இப்போ உங்களுக்கு டேப்லெட் கொடுத்தே வந்து அதை சரி பண்ணிடலாம் அப்படின்னா அப்புறம் எதுக்கு நாங்கள் தேவையில்லாமல் ஊசி போட்டுக்கிட்டு இருக்கணும்? இப்போ ஒரு நாய் கடிச்சிட்டு வராங்கன்னா அவங்களுக்கு தேவைனா டிடி இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி போடலாம். சும்மா சளி ஒரு காய்ச்சல்னு வராங்கன்னா அவங்களுக்கு மாத்திரை கொடுத்தே சரியாகிறனா மாத்திரை மட்டும் தான் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் 99% வந்து டேப்லெட்டை கொடுத்து சரி பண்ண பார்ப்பாங்க. அது இல்லை கேஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டால் தான் சரியாகும் அப்படின்னா அப்போ தான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இன்ஜெக்ஷனே போடுவாங்க. ஏன்ப்பா தாடிக்கார தம்பி, உன்ன டாக்டர் வரலையாப்பா? ஐயோ, இன்னும் அந்த டாக்டர் தேடிக்கிட்டு இருக்கேன். இங்கதான் அந்த ஆஸ்பத்திரி இருக்கீங்களா? ஏ ஏ ஏப்பா, இந்த பக்கம் போனீங்கன்னா அவர் ஈஸியா புடிச்சிடலாம். இப்படி சுத்தி போ, போ, வேமா போய் கண்டுபிடிங்க அவரை. தலையை சீவிக்கிறோம். ஐயோ, இது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி. டாக்டர், ஐ அம் டாக்டர் பிரகதீஷ், MBBS, BE சிவில் இன்ஜினியரிங். சிவில் இன்ஜினியரிங்கா? கண்ணாடி தம்பி,